ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்புரை போலுமகிட்டே நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே எல்லாமல்ல கோயிற் குலத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரை பகர பாலருக்கு நே காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி உரிந்து கொண்டிருக்கின்ற கிரிபாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானின் திருப்பாதார விந்தங்களை போற்றி தொள்ளது பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கெபிடல் தரிசன தொலைக்காட்சியினூடாக தேனோடு பால் கலந்தாற் போன்ற சுவையினை கேட்டு இன்புறுகின்ற இன்பமயமான இந்த நேரத்திலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேற்றைய தினத்திலே குருவிருந்த துறை அந்த குருவிருந்த துறையிலே பன்றிகளாக பிறக்க கடைவீர்கள் என்று பிரகஸ்வதி பகவானுடைய சாபம் இந்த சாபம் எப்பொழுது நீங்கும் என்று அவர்கள் கேட்டபொழுது சோமசுந்தர பெருமான் உங்களுக்காக முலை தந்து உங்களை எல்லாம் வளர்வதற்கு ஏதுவாக்கி பின்பு உங்களை மந்திரிகளாக்கி அதன் மூலமாக உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கும் என்று பிரகஸ்வதி பகவான் அவர்களுக்கு அந்த பெண்ணிறி வரைக்கும் கூறிவிடுகின்றார் இது இவ்வாறு கூறியிருக்கு அந்த குருவிருந்த துறையிலே இருக்கின்ற காட்டு பகுதியிலே இருக்கின்ற பன்றிகளுக்கெல்லாம் ராஜாவாகிய பன்றியினுடைய பெட்டை அதனுடைய வயிற்றிலே இந்த பன்னிரண்டு குழந்தைகளாக இவர்கள் அங்கே வடிவெடுத்துக் கொள்கின்றார்கள் இவ்வாறு வடிவெடுத்து அவர்கள் அந்த பன்றிக்கு குழந்தையாக பிறந்து கொள்கின்றார்கள் முகம் பன்றியினுடைய முகம் யாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த பன்றி என்பது எப்படிப்பட்ட வடிவம் கொண்டது அந்தந்த வடிவங்களிலே பன்றியினுடைய வயிற்றிலே இந்த பெண்ணிறுவரும் பிறந்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பாண்டிய மன்னன் அந்த குருவிருந்த துறையோடு அண்டிய பகுதியிலே இருக்கின்ற இந்த காட்டு பகுதிகளிலே வேட்டையை விரும்பியவனாக அந்த வேட்டையை விரும்பியவனாக அந்த இடத்திற்கு செல்கின்றான் எவ்வாறு செல்கின்ற பொழுது பல மிருகங்களை எல்லாம் கொன்று வேட்டை ஆடுகின்ற நிகழ்வுகள் அங்கே நடைபெறுகின்றன இதனாலே தன்னுடைய குட்டிகளோடும் மனைவியோடும் அந்த பன்றி அங்கே சென்று கொண்டிருக்க அந்த காட்டிலே இருக்கின்ற பன்றிகள் அந்த பன்றிகளிலே ஒன்று விரைந்து ஓடி பன்றிகளினுடைய ராஜாவிடத்திலே வருகின்றது இவ்வாறு பன்றிகளுடைய ராஜாவிடத்திலே வந்து இந்த காட்டிலே சுதந்திரமாக தெரிகின்ற எம்மை பாண்டிய மன்னன் வீட்டை எங்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொன்று தன்னுடைய வீட்டையை தீர்த்து கொள்கின்றான் என்று மிக கவலையோடு அந்த பன்றி ராஜாவிடத்திலே கூறிக்கொண்டது இவ்வாறு பன்றி ராஜாவிடத்திலே கூறிக்கொண்ட பொழுது பன்றி ராஜா தன்னுடைய பெற்ற இடத்திலே பார்த்து இன்றைய தினம் இந்த பாண்டிய மன்னனுக்கு எதிராக நான் யுத்தம் செய்யப் போகின்றேன் இந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவேனோ தோல்வி அடைவேனோ தெரியாது ஆனால் வெற்றி பெறுவேனாக இருந்தால் அது புகழை கொடுப்பதாக இருக்கும் தோல்வி அடைவேனாக இருந்தால் பன்றிகளிற்காக இந்த பன்றிகளினுடைய வாழ்விற்காக தன்னுடைய புகழ் உடம்பு நிலைத்திருக்க உடம்பு என்பது அழியக்கூடியது ஆனால் அவன் இந்த பாண்டியனோடு பொருதி யுத்தத்திலே வீர சொர்க்கம் அடைந்தான் என்கின்ற புகழ் தமக்கு கிடைக்கும் ஆகவே நீ இந்த பிள்ளைகளோடு சென்று அந்த பிள்ளைகளை நீ உரிய முறையிலே பாதுகாத்து கொண்டு எரி என்று பன்றி ராஜா தன்னுடைய மனைவியிடத்திலே கூறிக்கொள் பெண் இடத்திலே கூறிக்கொள்கின்றது இவ்வாறு கூறுகின்ற பொழுது இல்லை அந்த பன்றியோடு தங்களோடு சேர்ந்து தாமும் வருகின்றேன் பாருங்கள் அங்கே நலன் தமையந்தி அந்த நலன் தமையந்தியினுடைய அந்த கதையிலே கூட பாருங்கள் நலமகா ராஜா செல்கின்ற பொழுதெல்லாம் எல்லாம் பிரிப்பின்றி பின் செல்கின்ற தன்மை அதுபோன்று ராமன் காடாள செல்ல வேண்டும் பரதன் நாடாள வேண்டுமென்று சிற்றென்னையார் கட்டளையிடுகின்ற பொழுது உன்னுடைய தந்தையார் இட்ட கட்டளை என்று அவர் கூறிவிடுகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது தந்தை இட்ட கட்டளையை தன்னுடைய சிற்றென்னை சொல்லி இருக்கின்றாரே தாய் தந்தையரை தெய்வமாக போற்றி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் மேலானதாக போற்றுகின்ற காலம் ஆகவே தாயைச் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிப்பட்ட தந்தை சொல்லியிருக்கின்றார் பரதன் நாடாள வேண்டும் ராமன் காடாள வேண்டும் என்று சொன்னார் என்று சிற்றென்னை கூறுகின்றாள் அதை அப்படியே ஏற்றி அவர் சொல்லியிருக்கின்றார் இதை தன்னுடைய சிற்றென்னை கூறுகின்றாரே நான் காட்டிற்கு போகின்றேன் ஆகவே இந்த காட்டிலே செல்கின்ற பொழுது பல துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் சீதா பிராட்டியை பார்த்து நீ இங்கே இரு நின் பிரிவினும் சுடுமோய் இன்னடுங்காடு காடு அதாவது உன்னை பிரிந்து நான் இங்கே இருக்கின்ற பொழுது அந்த வேதனையை விடக் கொடியதோ இந்த காடு ஒரு நொடி பொழுது கூட உன்னை நான் பிரிந்திருக்க மாட்டேன் ஆகவே தங்கள் அந்த அர்த்த நேரீஸ்வரர் வடிவம் அர்த்தம் சக நேரி சக ஈஸ்வரர் அர்த்தம் என்பது பங்கு நேரி என்பது பெண் ஈஸ்வரர் என்பது இறைவன் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பாகத்தினை உமையம்மைக்காக கொடுத்திருக்கின்றார் அது சிவமும் சக்தியும் சேர்ந்த வடிவம் அது போன்றுதான் அம்மா அப்பா இந்த தாயும் தந்தையும் சேர்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு ஒளிமயமாகி வருகின்றது அந்த பிள்ளைகள் நல்ல நிலையிலே வளர்வதற்கு அவர்கள் சிறப்பான வழிகாட்டல்கள் மிக முக்கியமாகின்றது ஆகவேதான் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவர் அடிதொள மறுப்பவர் மனிதர் இல்லை என்றெல்லாம் போற்றி பாடியிருக்கின்றார்கள் இப்படியான பல சிறப்புகளாகவே மாதா பிதா குரு தெய்வம் இங்கே கணவனை பிரிந்து வாழ்வதென்பது பெரும் கொடும் வேதனைகளிலே மிக மிக பெரிய வேதனை அந்த வேதனைகள் தேர்ந்து விடுவதற்காக அவரோடு தான் சேர்ந்து செல்வதுதான் மிக மேலானது என்று கருதுகின்றாள் அதனாலே காட்டிற்கு ராமரோடு நானும் வருகின்றேன் அந்த ராமனோடு கணவனோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது எந்த துன்பங்களும் தமக்கு துன்பமாகவே தெரியாது அவனை பிரிந்திருக்கின்ற பொழுது அவன் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற ஒன்று மனதிலே நினைக்கின்ற பொழுதெல்லாம் அது மனதை வாட்டுவது மட்டுமல்ல வாட்டி கொண்டிருக்கும் ஆகவே நானும் வருகின்றேன் என்று சீதா பிராட்டேன் இராமனுக்கு பின்னாலே காடாளச் செல்கின்ற இராமனோடு சேர்ந்து செல்கின்றார் அது போன்றுதான் இங்கே பன்றியரசு நான் யுத்தம் செய்யப் போகின்றேன் பாண்டியனோடு நீயோ இந்த பிள்ளைகளை எல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிரு என்று கூறுகின்ற பொழுது இல்லையே நானும் தங்களோடு சேர்ந்து வருகின்றேன் என்று அந்த கணவனோடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்ற வைராக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற கன்மையை பாருங்கள் எவ்வாறு அது நிகழ்கின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி தயவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்